இன்று கன்னியாகுமரியிலிருந்து அரசியல் நிகழ்வுகளில் இருந்த நான் அவசரமாக சென்னை கிளம்புகிறேன். நாளைக்கு தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேர்தல். தற்போது முந்தின வாரத்தில் நம்முடைய முதல்வர் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார், நாரூரில் தங்கியிருந்தார். அப்போது தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வருகிறது, நமக்கு நிறைய ஓட்டு இருக்குது, எங்கே போடணும்னு நான் கேட்டேன். ஏன்னா தலைமையில் நான் கேட்கணும், நான் ஒரு திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளராக இருந்தாலும் கேட்க வேண்டும். உடனே சொன்னார், எனக்கு புல்லடிச்சிட்டு அவர் சொன்னது, அன்பழகன் நம்ம சினிமாங்கிறது ஒரு கலைத்துறை, அது பொதுவாக இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு அரசியல் சார்பு வேண்டாம், நடுநிலையாக யாரும் ஜெயித்து வர வேண்டும், அவர்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இது எனக்கு அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. நான் சொல்லி 25 ஓட்டுகள் ரெடியாக இருக்கிறது. இருந்தபோதும் எங்களுடைய முதல்வர், எங்கள் கழகத்தை இப்போது காத்து கொண்டிருக்கிற முதல்வர் துணை முதல்வருடைய அந்த சிந்தனை அருமையாக இருக்கிறது. கலைத்துறை கலைத்துறையாக இருக்க வேண்டும், கலைத்துறை நடுநிலையாக இருக்க வேண்டும், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஜெயிச்சு வரட்டும், நம்ம ஆதரவு விடுவோம் என்றார். இது அற்புதமான சிந்தனை. இப்போது எனக்கு புரட்சி தலைவர் தலைவரிடம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1969 பொம்மை இதழுக்கு எடுத்த பேட்டி நினைவு கூறுகிறது. அதாவது அம்மா ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி எடுக்கிறார்கள் தலைவரிடம். என்னென்னா அம்மா கேட்குறார்கள், நீங்கள் இப்போ கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கிறீர்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அம்மா கேட்கிறார்கள் பொம்மை இதழுக்காக. தலைவர் சொன்னது சித்த வாக்கியம், சித்த தத்துவம். என்ன சொன்னார்னா, இந்த உயர்ந்த நிலை தாழ்வு நிலை என்பது ரசிகர்களால் தரப்படக்கூடிய மயக்க நிலை என்றார். இது இப்போ இருக்க சூப்பர் ஸ்டாரோ எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், என் தம்பி தான் விஜய், எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், ரசிகர்களால் தரக்கூடிய மயக்க நிலை என்று சொன்னார் புரட்சி தலைவர். என்ன மயக்க நிலை? உடனே அந்த அம்மா தலைவி அம்மா அவர்கள் கேட்குறார்கள், பதில் சொல்கிறார், அதாவது நான் முதல்ல நாடக நடிகராக இருந்தேன், அப்போது கேபி கேசவன் என்பவர் உயர்ந்த நடிகராக இருந்தார், அப்போது சூப்பர் ஸ்டார், நீ இன்ஃபிளிப்ஷன் என்ற தியேட்டரில் ஒரு படம் வருகிறது இருமலர்கள், அதில் ஒரு நான் சின்ன ரோல் பண்ணேன், கேபி கேசவன் ஹீரோமாக இருந்தார், அந்த தியேட்டருக்கு படமாக போகிறோம், இன்டர்வெல்லில் ரசிகர்கள் பார்த்துட்டு அவரை கேபி கேசவனை புகழ்ந்து அப்படியே காரில் ஏற்றி கஷ்டப்பட்டு தான் அனுப்புகிறோம், அவர் சூப்பர் ஸ்டாராக பார்த்தாங்க. சில வடகங்களுக்கு பிறகு நான் நடித்த மர்ம யோகி திரைப்படம் வந்தது, அதில் நியூ குளோப் தியேட்டரில் வந்தது. அப்போது கேபி கேசவன் என் கூட வந்தார், நான் அவரை பத்திரமாக அனுப்பினேன் இருமலர்கள் படத்தில், இப்போ நான் ஹீரோ ஒரு கேரக்டராக இருக்கேன், இப்போ அவரை மறந்து விட்டார்கள், எல்லாரும் என்ன மொய்த்து விட்டார்கள், அவர் அம்போ என்று ரோட்டில் நின்றார். அப்போ தான் நினைச்சேன், இது ரசிகர்களால் தரக்கூடிய மயக்க நிலை என்று, இதை புரிந்து கொள்ள வேண்டும், சினிமா என்பது ஒரு மயக்க நிலை. ரஜினி வந்து சொல்லியிருக்காரு சிஸ்டம் ஜெயிலேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் கமலஹாசன் நேற்று முந்தைய நாள் வந்த ட்விட்டர் பற்றியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஸ்டம் ஜெயிலுன்னு சொல்லுவாங்க எல்லாம் சரி கிடையாது, நிறைய பேர் ஓட்டே கிடையாது, ஓட்டு லிஸ்ட்லேயே இல்லைவங்க இங்கே பார்த்து தான் அப்படி வந்து அவர் கமலஹாசன் பதிவிட்டுருக்காரு. சிஸ்டம் ரெண்டுவருக்கும் சரியில்லை, கமலுக்கும் ரஜினிக்கும். கமலஹாசன் நான் சொல்கிற கருத்தை நீங்கள் கேட்கணும், நான் ஒரு இப்போ ஒரு தயாரிப்பாளராக ஒரு இயக்குனராக சொல்கிறேன், சினிமாவுக்கு சொல்கிறது. நான் காலேஜில் பிடிக்கிறது கமலுக்கு ரசிகராக இருந்தேன், அவருக்கு எப்போவுமே சிஸ்டம் சரியில்லை. சிஸ்டத்தை பற்றி இங்கே பேசண்டாம், யதார்த்தத்தை பேசுவோம். லைவில் ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டும். நான் 2015 நதிகள் நினைவில் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், உதயநீர் ஸ்டாலின் டார்ச்சர் என் படம் ஓடவில்லை, ஓடுற படத்தை தூக்குனானுமே 2 வாரத்தில் பல பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனை வரக்கூடாது என்று இப்போது உள்ள தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்கேன். எங்கள் இயக்குனராக இருக்கட்டும், கலைப்பள்ளி தானு, அவர் இதுக்கு முன்னே எலெக்ஷன் தான் சொன்னேன், ஒரு படம் எடுக்கிறான், படத்தை ரிலீஸ் பண்ணணும், அவனுக்கு தியேட்டர் கிடைக்கணும், ஒரு 200 தியேட்டர் கிடைச்சா அவன் போட்ட முதல் எடுப்பான், இல்லைனா அவன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து சேர்த்துருவான், பெரிய பட்ஜெட் படம் அது, 10 மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு சமம். தயாரிப்பாளர் காக்கப்படணும், தயாரிப்பாளர் தான் முதலாளி, எல்லாருக்கும் பணம் கொடுக்குறவங்க, செக் கொடுக்குறவங்க யார், அவனை கஷ்டப்படுத்துவான். அப்போ ஒரு சினிமா நல்லா இருக்கணும்னா முதல்ல தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவன்கிட்ட தான் களஞ்சியம் பணம் இருக்கும், அந்த பணம் ஒரு அணையை திறந்து விட்டால் வாய்க்காலுக்கு வர்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் பணம் வரும். அதான் சொல்கிறேன், இப்போது எனக்கிட்ட 25 ஓட்டு இருக்குது, நாளைக்கு காலையில் இறங்கணுன்னா எல்லோரும் என்ன தேடுறாங்க, நல்ல முடிவு எடுப்பேன், யார் ஜெயித்தாலும் சரி தான், தமிழ் சினிமாவுக்கு நல்லது செய்ய வேண்டும், இல்லைனா முதல்ல எதிரி நான் தான் ஆவேன். நன்றி.